ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் அதித்தி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம அதித்தி விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 பீஸ் மீனை கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வேகக்கூடாது. மீன் வெந்ததும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு, முள் இல்லாமல் மீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. முள் இல்லாமல் எடுத்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சதை மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா உதிரி பண்ணி விட்டுருங்க. தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லா மீனையும் இதே மாதிரி உதிரி பண்ணி வச்சுட்டு முள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. பாருங்கள், முள் இருக்குது பாருங்கள். அது மாதிரி முள் இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துடணும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். வேக வச்ச மீன், ஒரு முட்டை, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு செகண்ட் கழிச்சு தக்காளி, கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் மசாலாக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உதிர்த்து வச்சுருந்தா மீனையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒன்றுக்கொன்று ஒட்டாத மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள் மீன் முள் இல்லாமல் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களும் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த ஒரு முட்டையில் கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மீன் புட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நம்ம முட்டை பொடிமா செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதிரியை கொட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
இங்கே பாருங்கள் நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு. மீன் வறுவல் செய்ய சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் புட்டு பதம் உதிரியாக கொட்டளவுக்கு இருக்கணும், ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்கக்கூடாது. அந்த உதிரியாக இருந்தால் தான் அந்த மீன் போட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து நல்லா உதிரியாக கொட்டுது பாருங்கள். மீன் புட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முட்டை போகிறதுப்போ ரெண்டு முட்டை போட்டால் கூட ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.